அன்று முன்னைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜோசப் பரதாஜ் சிங்கம் அவர்களுடைய கொலை வழக்கு, அதிலே முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசதுர சந்திரகாந்தன் குற்றஞ்சாட்டப்பட்டவராக இருக்கிறார். அவருக்கு பிணை வழங்குவது சம்பந்தமான உத்தரவொன்று நீதிமன்றத்தில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கிலே முதன்முறையாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக திருமதி பரராஜசிங்கம் அவர்களுடைய வேண்டுதலின் பேரிலே நான் திரு சாயந்தனோடு ஆஜராகி சமர்ப்பணங்களை செய்தேன். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த குற்றவியல் நடவடிக்கைகளிலே பங்கு பெறுவதற்கு முழுதான உரித்து இருக்கிறது என்பதை 2015 நான்காம் இலக்க சட்டத்திலிருந்து மேற்கோள் காட்டி அந்த அனுமதியை பெற்று இந்த வழக்கிலே பிணை வழங்குவது சம்பந்தமாக எங்களுடைய ஆட்சேபனையை நான் தெரிவித்தேன். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே விளக்கம் நடைபெறுகிற போது பிணை வழங்குவதில்லை என்கின்ற சட்டமாதிபருடைய வளமையான நிலைப்பாட்டுக்கு அமைவாகத்தான் எல்லா வழக்குகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. மற்ற வழக்குகளிலே தமிழ் அரசியல் கைதிகள் விஷயமாக இவருக்கும் பிணை வழங்கப்படாமல் இருக்கிற சூழ்நிலையிலே இங்கும் பிணை வழங்குவதை ஆட்சேபிப்பதாக நான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறேன். ஆனாலும் இன்றைய தினம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் 7(1)ன் காப்பு வாசகத்துக்கு அமைவாக சட்டமா அதிபர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்களுக்கு பிணை, அவர் கூட இருக்கிற மற்ற சந்தேக நபர்களுக்கும் பிணை வழங்குவதற்கு தனக்கு ஆட்சேபனை இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆகையினாலே நீதிமன்றம் அவருக்கு மற்ற எதிரிகளுக்கும் பிணை வழங்கி கட்டளையிட்டிருக்கிறது. திரும்பவும் அந்த வழக்கு டிசம்பர் 8 விளக்கத்திற்கு எடுக்கப்படும். அந்த வேளையிலே சட்டமாதிபர் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவதா இல்லையா என்கின்ற முடிவை நீதிமன்றத்துக்கு அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். 2வது வழக்கு நீதவான் நீதிமன்றத்திலே நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்தக்கூடாதென்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு பாவன அரியநேந்தன் அவர்களுக்கு எதிராக ஒரு கட்டளை ஒன்றிடப்பட்டிருந்தது. பொது தொல்லைகளை தணித்தல் என்கின்ற குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவையின் 106(1) பிரிவின் கீழே இந்த தடை கட்டளை ஆக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் அந்த வழக்கிலே நகர்த்தல் பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து 106(4) கீழே நாங்கள் அதனை நீக்குமாறு, அந்த கட்டளையை நீக்குமாறு கோரியிருந்தோம். அதுக்கான காரணங்களை நான் மன்றிலே சமர்ப்பித்திருக்கிறேன். இந்த பொது தொல்லைகளை தணிக்கின்ற அத்தியாயம் வீதியிலே மரங்கள் விழுந்து கிடந்தால் அல்லது ஏரியிலே ஆற்றிலே நீரோட்டத்தை தடுத்தால் அப்படியான விடயங்கள் சம்பந்தமாகத்தான் தொல்லை, பொதுமக்களுக்கு தொல்லையை ஏற்படுத்துகிற விடயங்களை தணிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நியாயாதிக்கம் என்றும் அந்த நியாய திட்டத்தின் கீழே ஒரு குற்றச்செயலை செய்ய முற்படுகிறார்கள் என்று உத்தரவுகள் பெற முடியாதென்ற என்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறேன். அத்தோடு கூட எந்த சட்டத்தையும் நாங்கள் மீற மாட்டோம். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தையோ தனிமைப்படுத்தல் தொற்று நோய் பரவல் தடுத்தல் போன்ற சட்டங்களையோ நாங்கள் மீற மாட்டோம் என்கின்ற உத்தரவாதத்தையும் நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்கிறோம். அதற்கு மாறாக பொலிசிலிய பொது பரிகாரி தமிழீழ விடுதலை புலிகளுடைய இலச்சினை போன்றவற்றை பாவிக்கப் போவதாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததால் தான் இந்த உத்தரவை பெற்றதாக மறுமொழி சொன்னார். அது சம்பந்தமான நீதிமன்ற கட்டளை 26ஆம் தேதி நீதிமன்றத்திலே கொடுப்பதாக நீதவான் அறிவித்திருக்கிறார். இந்த நேற்றைய தினம் அரச தரப்பு ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் அவர் ஒரு கருத்தை முன்வச்சிருக்கார், அரசாங்கம் மாவீரர் தினத்தை கொண்டாடுறதுக்கு எந்த விதமான தடையும் விதிக்கல இருந்து, இது சம்பந்தமாக உங்களை கருத்து என்ன? திரு வியாழேந்திரன் முன்னின்று அந்த நிகழ்வை பொது அரங்கிலே
நடத்துமாறு அவருக்கு நான் அழைப்பு கொடுக்கிறேன். அதான்
வெளியில வரதானே வரணும் வரணும் நிறைய கதை கேட்குறாங்க. ஆ நிறைய கதை எனக்கு கதை நிறைய கதை ¿Qué?
எல்லாரும் எதிர்த்துக்கிறாங்க. அப்படி சொல்லி போது பூதிட்டா டக்குண்டு டைம் வண்டி சொல்லி கேட்ட போச்சு. இல்லை சொல்றாங்க அவன் டைம் டக்குனு பூதிட்டார். அப்புறம் எங்க
ஆயிட்டாங்க. ஆ இன்னும் 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 அவரை கொண்டு வந்தா டக்கன் எடுத்துருவாங்க. சசியன் தெரியல, நடுவு கொண்டு வாங்க. சசியன் கண்டு பண்ணுங்க. என்று மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் ஜோசப் பரராஜசிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் தொடர்பான கொலை வழக்கு எதிரிகளாக இருந்த ஐவர், அவர்கள் முதலாம் இரண்டாம் எதிரிகள் அவர்கள் கொடுத்த வாக்கு மூலம், நீதவான் முன்னால் கொடுத்த வாக்கு மூலமானது சுயேட்சையாக வாலண்டரியாக கொடுக்கப்படவில்லை. அவர்கள் தூண்டுதல் அல்லது அச்சுறுத்தல் காரணமாக அந்த வாக்குறுதியை வழங்கியிருந்தார்கள். ஏற்கனவே சிஐடியின் கட்டுக்காவலிலிருந்து நேரடியாக இந்த இங்கே மட்டக்களப்பு மாவட்ட நீதவான் முன்னிலைப்படுத்தி அந்த வாக்கு மூலம் வழங்கப்பட்டிருந்தது. அதனை எதிர்த்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் செய்த மீளாய்வு விண்ணப்பத்தின் பிரகாரம் குறித்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. உங்களுக்கு தெரியும், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் அநேகமாக ஒப்புதல் வாக்கு மூலத்தை கருத்தாக கொண்டே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒப்புதல் வாக்கு மூலமானது சுயேட்சையாக வழங்கப்பட்டதா என்பது கேள்வியாக இருந்தது. ஆகவே மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை நிராகரித்து தீர்ப்பு வழங்கியிருந்தது. அந்த தீர்ப்பின் ஒரு அம்சமாகவே இன்று மட்டக்களப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் ஒப்புதலின் பெயரில் எதிரிகளுக்கான பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கை கொண்டு நடத்துவதா இல்லையா என்கின்ற தீர்மானம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நீதிமன்றில் வழக்கு கூப்பிடப்பட்டு போதிய சாட்சிகள் இருந்தால் கொண்டு நடத்துவதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. 1,00,000 ரூபாய் சரீர பிணை, இருவர் சரீர பிணையில் விடப்பட்டுள்ளது. ₹1,00,000 பெறுமதியான சரீர பிணையில் 2 பேர் கையொப்பமிட்டு செல்வதற்கான நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு பயணங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னு அவர்களுடைய கடவுச்சீட்டுகள் பதிவாளரிடம் ஒப்படைக்கும் பிறகு கூறப்பட்டுள்ளது. பிணை வழங்கப்பட்ட காலத்தில் வந்து பொலிஸ் நிலையங்கள் ஏதாவது இந்த கையெழுத்துக்கள் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா? வந்து
Thank you.